பதில் சொல்லுவேன் அப்படின்னு பதில் கிடைக்கிற வரையிலும் படுத்துட்டு இருப்போம் அப்படின்னு படுத்து கண்ண மூடின் இருந்தவர் ஒரு பதில் கிடைக்க குழந்தைக்கு வயசாகலே ஊன சோடச வருஷன் அப்படின்னு ஒரு பதில் கிடைக்க இதை சொல்லி சமாளிச்சுக்கலாம் என்று எழுந்து உட்கார்ந்தார். பார்த்து சொல்றார் ஊன சோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனக நயுத்தயோக்யதாமஸ்யே பஷ்யாமி சக ராட்சசை ஊன சோடச வருஷோமே எந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு புறப்பட்டாலும் இந்த குழந்தை மைனரா இருக்கா இந்த மேஜரா இருக்கான்னு ஒரு விவகாரம் உண்டே, இது தகுதி உடையவன் இது தகுதி இல்லேன்னு சொல்லுவாளே. 12 வயசுல உள்ள பாலகனே இன்னாருடைய பையன் என்று சொல்லிதானே விவகரிப்பா, தானா கையெழுத்து போடுறதுக்கு உரிமை கிடையாது. 12 வயசுக்கு மேல ஆயிடுத்து அப்படின்னா அப்புறம் அவனே கையெழுத்து போடலாம். இப்படி லௌகிக விவகாரம் இருக்க தானாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய வயசு ஆகாத இவனை யுத்தத்துக்கு அழைக்கிறேளே. ஊன சோடச வருஷோமே இன்னும் 16 வயசு கூட ஆகலையே சுவாமி என் பையனுக்கு, அதுவும் என்ன கல்யாணம் கார்த்திகா விருந்துக்கா அழைக்கிறேன், அங்க ஒரு டிராமா பார்த்து தரலாம்னா அழைக்கிறேன், யுத்தத்துக்கு அழைக்கிறேளே. யுத்தம் நானும் குழந்தைகளோடு குழந்தைகளா ஒரு விளையாட்டு யுத்தம்னா அழைக்கிறேன், ராட்சசாலோட யுத்தம் அப்படின்னு சொல்றீங்களே. அப்பேர்விட முரட்சத்தனத்துக்காக நான் குழந்தைய பெறலையே, அப்படி யுத்தத்துக்கு அனுப்புறதா என் குழந்தைய நான் எப்படி பேர் வச்சிருப்பேன், வீரபாகு மகாபாகு அப்படிலாம் பேர் வச்சிருப்பேனே, சத்ருஞ்சயன் இதெல்லாம் பேர் வச்சிருப்பேனே, ராமன் பேர் வச்சிருக்கிறேன், ரமணீயமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால. ஒரு குழந்தை அழகா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ரெண்டு அம்பிய இங்க வாடா இங்க வாடா அம்பி ரெண்டு பேரும் சிண்டை பிடிச்சிருந்தோம் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விட்டு பார்க்கிறதா மாமாவுக்கு லட்சணம். ஏதா அழகா இருக்கிறான் பையன், பையன் அழகா இருக்கான் கெட்டிக்காரத்துல இருந்த பாப்போம். இது மாதிரி சில குறும்புகள் கிராமத்துல உண்டு, அதை நீர் செய்யலாமோ? இந்த பையன் சுந்தரமா இருக்கிறான்னா அவனை பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமோ? இல்ல அப்படித்தான் ஆகட்டும், ராமன் ராமன் தப்பி தவறி இங்க வந்துட்டோம், அது வேற ராமன் சாமி, கையில கோடாலியும் தோளுபா சண்டைக்குன்னே அலையிற ராமன் வேற சுவாமி, இவனோ மே ராமகா, இவன் தசரத ராமன் சுவாமி, அந்த ராமன் வேற பரசுராமன் பேரு, தவறி வந்திருப்பேர் நினைக்கிறேன். ஊனசோ யார் சொன்னா உங்களுக்கு? ஊனசோடச வருஷோ மே ராமகா ராஜீவலோச்சனஹா. எப்படி இருக்கா பத்தியா குழந்தை? ராஜீவலோச்சனஹான், தாமரை போல கண்கள் உடையவன் அப்படின்னா ராஜீவலோச்சனகாங்கோக்யதாமஸ்ய பஸ்யாமி சக ராட்சசைகி, ராட்சசர்களோட யுத்தம் பண்ணக்கூடிய யோக்கியதை இவனுக்கு இல்லை. ராஜீவலோச்சனம் காரணம் ராஜீவலோச்சனம், என்னது தாமரை எப்படி இருக்கும் அதுபோலே ராமனுடைய கண்கள் இருக்கு அப்படிங்கும் பொழுது தாமரை எப்படி மலர்ந்திருக்கோ அதுபோல மலர்ந்த கண்கள், தாமரை எப்படி அழகா இருக்கோ அதுபோல அழகான கண், தாமரை எப்படி ஆர்திரமா இருக்கோ குளிர்ச்சியா இருக்கோ அதுபோல குளிர்ச்சியான கண், தாமரையில் எப்படி சிவப்பு இருக்கோ அதுபோல ஓரத்துல சிவப்பு உடைய கண், தாமரையினுடைய தளம் எப்படி நீண்டு இருக்கோ அதுபோல நீண்டதான கண், தாமரையில எப்படி மகரந்தம் இருக்கோ அதுபோல பிரேம மகரந்தம் உடைய கண், தாமரையில எப்படி வண்டுகள் மொக்கிறதோ அதுபோல சதைகப்பிரிய தரிசனனா எல்லாரையும் ஆகர்ஷிக்கிற கண் என்று இந்த கண்களுக்கு இந்த கண்ணுக்கும் தாமரைக்கும் சமான தர்மம் பல பேர் சொல்ல வேண்டியிருக்க. ஏன்னா ஏற்கனவே அவன் காக்கபட்ச தரம் வீரம்னு குடுமையை பார்த்து மயங்கி நிற்கிறார், அவரிடத்துல கண்ணை காட்டலாமோ? இந்த கண்ணையும் காட்டிவிட்டா கொண்டு போயிடணும்னு நினைப்பறே அவர். ஆகினாலே கண்ண அழக இங்க காட்டல, ராஜீவ லோச்சனங்கும் பொழுது யாருமே எந்த கவியும் சொல்லாத ஒரு சமான தர்மத்தை இங்க சொல்றார். ராஜீவம் தாமரையானது சாயங்காலம் ஆயிடுத்துனா கூம்பி பேடம், ராத்திரியில மலர்ந்திருக்காதே என் குழந்தை, சாயங்காலம் ஆயிடுத்தனும் பகல் பூரா லோலோ லோலோன்னு அலைஞ்சு விளையாடி, இங்க ஓடி அங்க ஓடி, அங்க போய் கப்படி விளையாடி, இங்க போய் கிட்டி புல் விளையாடி, சிலாங்குடு கூட அடிச்சே களைச்சு அங்கேன்னு குழந்தை வந்தானால் சாயங்காலம் திண்ணையில உட்கார்ந்து கொண்டதும்
கூடையில சீடை போட்டு தின்னுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டால் அந்த கூடையும் சீடையும் கையில அப்படியே இருக்கும், திண்ணையில உட்காந்துண்டு அப்படின்னு தலை தூங்கி தூங்கின்னு இருப்பான். கௌசல் இப்படி வந்து பார்த்து விட்டு, அப்பா ராமா உள்ள வந்து தாச்சு வா என்று அழைச்சுன்னு போய் மஞ்சள் வெயிலோட தூங்க பண்ணுவாரே கௌசல்யே. அப்படி ஒரு செல்லமாச்சே சுவாமி, நீங்கள் யுத்தத்துக்கு கூப்பிட வரவாள் யாருன்னு கேட்டானால் ராத்திரிஞ்சரராளாச்சே, அவன் பூரா யுத்தம் பண்றது ராத்திரியில் தானே வருவான், ராத்திரியில் தானே அடிப்பா, ராத்திரியில் தானே அவளுக்கு பலம், வெடிய வெடிய யுத்தம் பண்ணுவாளே. என் குழந்தையோ சாயங்காலம் ஆச்சுனா தாமரை கும்புறது மாதிரி கும்பிடுவனே. ஆகினால் ந யுத்த யோக்கியதாமஸ்யே, அதனாலே யுத்தம் செய்யக்கூடிய யோக்கியதை என் பையனுக்கு இல்லை என்று முடிச்சு விட்டார். உடனே விஸ்வாமித்தர் நினைச்சார், இவன் இடத்துல ஒரு மணி நேரம் அகம்வேத்மிங்கிறதுக்கு நான் வேதாந்த பிரவச்சனம் பண்ணினேனே, கடைசியில அவன் சொன்னது என் பையனுக்கு யோக்கியதை இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டானே. இது அனதிகாரிகள் கிட்ட போய் சாஸ்திரார்த்தம் சொன்னா இப்படித்தான் அர்த்தம் என்று மனதில் நினைச்சிருந்ததோ, அவருக்கு ராமன் கிடைக்கலங்கிற ஒரு கோபத்தை காட்டிலும் இவங்கிட்ட போய் சொன்னோமே அப்படிங்கிற ஒரு கோபம் வர, அப்ப பூர்ணாகுதி கொடுத்த அக்னி ஆட்டம் பிச்சுன்னு கிளம்பிட்டார். அதுவும் அவருக்கு தெரியும், ஏனால் நஜமே குரோதம் உத்ருஷ்டம் உத்திர்பவதி பார்த்த வாங்கும் பொழுது ரெண்டு அர்த்தம், கோபத்தை விட எனக்கு இஷ்டம் இல்லை, கோபத்தை ராட்சசாடி இடத்துல விடங்கிறதுக்கு செய்யறதுக்குன்னு அர்த்தம், அந்த இடத்துல உத்ருஷ்டங்கிறதுக்கு செய்யறதுக்குன்னு அர்த்தம், உத்ருஷ்டங்கிறதுக்கு விடுவதற்குன்னு அர்த்தம். ரெண்டுனா கோபத்தை விட எனக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா அதுலயும் குணம் இருக்கிறதுனால சமயத்துல பிரயோகம் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேங்கிற அர்த்தம் இருக்கிறதுனால இப்பொழுது கொஞ்சம் கோபத்தை காட்டினால் ஒழிய காரிய சித்தி ஏற்படாது என்று நினைச்சு இவர் புறப்படணும். லோகமே நடுங்கித்தான், சூரிய சந்திரர்களே மங்கி விட்டார்கள், காற்று ரொம்ப மந்தமாக வீச ஆரம்பிச்சுடுத்து, பூகம்பமே ஏற்பட்டு விடுத்து. வசிஷ்டர் பார்த்தார், ஏதோ ஒரு ஆசைப்பட்டார் விஸ்வாமித்திர பிராமணனா போகணும்னு, அது சித்திக்காததுக்கே அவர் என்னென்னவோ செஞ்சு விட்டார் பிரபஞ்சத்திலேன்னு பின்னாடி கதை வரப்போறது. பிரம்மஸ்வரூபமே கையில கிடைக்கலே, ராமர் கிடைக்கலன்னா இவருக்கு எவ்வளவு கோபம் வரும், என்ன ஆகும் பிரபஞ்சம் அப்படின்னு நினைச்சு விட்ட வசிஷ்டர் உடனே தசரதனை பார்த்து ராமனை அனுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்றார். இப்ப இவர் என்ன சொல்லணும், இவர் ஒரு பாட்டம் ராம பிரபாவன் சொன்னான், அப்பேற்பட்டவன் ராமன் நீ நம்பாதே, நீ குழந்தைய நினைக்காதே, அப்பேற்பட்ட மகாத்தியவன் வசிஷ்டோபின் அவர் சொல்லியிருக்காரு, வசிஷ்டருக்கும் தெரியும்னு சொல்லியிருக்காரு. இவர் ஒரு சர்க்கம் இப்ப ராம பிரபாவன் சொல்லணும், ராம பிரபாவத்தை மூட்டை கட்டி அப்படியே ஓரமா வச்சுட்டான், விஸ்வாமித்த பிரபாவன் சொன்னார். காரணம் என்னன்னா மகாபுத்திமான் ஆகிய வசிஷ்டர் இங்க ராம பிரபாவன் செல்லாதுன்னு தெரிஞ்சு விட்டார் விஸ்வாமித்திர சொன்னதுல இருந்து. அப்ப நான் ஒரு பாட்டை இங்க ஆரம்பிப்பானே, செல்லாட்டுக்கு காரணம் என்னன்னா அவர் ஞானத்தோடு பார்க்கிறார், இவன் பிரேமையோட பார்க்கிறான், இந்த பிரேமையை ஞானத்தால அடிச்சிட முடியாது, பிரேமதான் இருக்கும். அதனால இவர் என்ன சொன்னார், அந்த பிரேம போன வழிக்கும் சொல்லிட்டு அவர் கொடுத்துருவார், உன் குழந்தைக்கு ஒன்னும் ஆபத்து வராது. விஸ்வாமித்திர எப்பேற்பட்ட மகாத்மா தெரியுமா, எனக்கு ஒரு யோக்கியதை உண்டு, உனக்கு ஒரு யோக்கியதை உண்டு, விஸ்வாமித்திரக்கோ ரெண்டு யோக்கியதையும் உண்டு, நான் பிரம்ம ரிஷி நீ ராஜரிஷி, நம்ம ரெண்டு பேருடைய யோக்கியதையும் விஸ்வாமித்திரக்கு உண்டு, அவரிடத்துல அநேக அஸ்திர சஸ்திரங்கள் இருக்கு, தெரிஞ்சு கொண்ட அஸ்திர சஸ்திரங்களும் இருக்கு, தானாகவே கண்டுபிடிச்ச பிரம்மாவாலே சிருஷ்டி பண்ணப்பட்ட அஸ்திர சஸ்திரங்களும் இருக்கு, பிரம்ம ரிஷியா போயிட்டு அவருக்கு இனிமே அதெல்லாம் உபயோகம் இல்லை, அப்பேற்பட்ட சொத்தெல்லாம் உன் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார், அதனால உன் குழந்தைக்கு பகுவிதமான சேகஸ் அவர் பண்ணுவார், உண்மைதான் அது, ஒரு ஹானியும் வராது உன் பிள்ளைக்கு, அனுப்பு அப்படின்னதும் தசரதன் சந்தோஷப்பட்டு, எவ்வளவு கிருப்பை என் மகரிஷிக்கு, என் பிள்ளைகிட்ட அவ்வளவே என் பிள்ளைக்கு கொடுக்கிறேன்னு நினைக்கிறாரு, ஒரு க்ஷணம் நான் இல்லைன்னு சொல்லியிருந்தா என் பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்கும், அப்பேற்பட்ட சேகஸ் உண்மையா என் புத்திரனுக்கு வரப்போறதே என்று நினைச்சு உடனே ராமான்னு கூப்பிட்டார். அதுக்குள்ள ராமன் ரெடி ஆயிட்டானா, ஓடி போயிடலையா, கண்ண கசக்கின்னு நிக்கலையா, அம்மா பின்னாடி ஒளிஞ்சு நுடலையா, ரெடியா நிக்கிறாராம். பக்கத்துல ராமனுக்கு முன்னாடி லட்சுமணன் நிக்கிறார், ரெண்டு குழந்தைகளையும் ஒப்படைச்சு விட்டார். விஸ்வாமித்திரர் சந்தோஷமா அந்த ரெண்டு குழந்தைகளையும் வாங்கி கொண்டு புறப்படுறார். அதிவேகமா நேர சரையூனுதி கரையிலும் விட்டார் சவாரி, அங்க போய்தான் திரும்பி பார்த்தார்னார், கையில அமூல்யமான பொருள் கிடைச்சு விடுத்தானா, அப்படி அப்படி வேகமா நடப்பாளாம் சில பேர்.
ராம ரத்தனம் கையில கிடைச்சதும் வேகமா நடக்கிறார். மேலும் அழகுறையா ஆலோசனை பண்ணி கொடுத்துருக்கான். பாதி தூரம் போனதும் மறுபடியும் ஒரு சபல புத்தி நடா அணிவிச்சு விட்டோடாய் சுமந்திரா சீதான் குழந்தைகளை அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லிட போறாரே, எங்க இருக்கிறோம்னு தெரியாம போயிடுவோம். அழைச்சு ராம லட்சுமணர்களை அழைச்சு அழைச்சுடா போறார். இவர்கள் ஓடுறார்கள் பின்னாடி. அவர் விரு 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 விருன்னு போக இந்த குழந்தைகள் பின்னாடி ஓடுறார். குழந்தைகளா சேர்ந்து இருந்து அழைச்சு போக வேண்டாமா? பரமேஸ்வரன் போக விநாயகனும் முருகனும் பின்னாடி போறது போல இருந்தார் என்று வால்மீகி பகவான் சொல்றார். குழந்தைகளாட்டம் இருக்கிறதுனால குமாராதிவ பாவைக்கு எப்படின்னு அருணன உரே பாகுவி சாலா நீல ஜல ஜே தனுஷா மதமாலா கடிபட பீத கசே பருபாதா ருச்சிர சாப சாயக துகுகாதா ஷாமகௌர சுந்தர தோவுபாயி விஸ்வாமித்ர மகாநிதி பாயி பிரபு பிரம்மண்ய தேவமை ஜானா மோகினி தீபீதாதா தேவோ பகவானா. ராமலட்சுமணர்கள் பின்னாடி போற அழக துளசிதாசன் அருணனயன உர பாகுதிசாலா நீல ஜல ஜதனு ஷியாமதமாலா நீருண்ட மேகமோ அப்படின்னு தோன்றதாம் ராமபிரானுடைய திருமேனி. தமால விரட்சமோ அப்படின்னு தோன்றதாம். நீலோத்பல புஷ்பமோ அப்படின்னு தோன்றலாம். என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. கௌரவர்ணமாக கூடிய பக்கத்தில் உள்ள லட்சுமண சுவாமி இந்த ரெண்டு பேர்களும் ராஜகுமாரர்களுக்கு உடையதான பூஷணங்களோடையும் வஸ்திர அலங்காரத்தோடையும் கையில வில்லு எடுத்து தோல்ல அம்புராத்துவனை பூட்டி இவர்கள் கால வீசி பின்னாடி போகிற அழக, மகர்ஷி பின்னாடி இவர்கள் போகிற அழக. விருன்னு போறாரு சந்தோஷமா போறாருன்னு சொன்னேனே தவிர அவர் பார்க்காமையா போவார். திரும்பி திரும்பி பார்க்கிறாராம் மகர்ஷி ஷியாம கௌர சுந்தர தோவுபாயி விஸ்வாமித்ர மகாநிதி பாயி பிரிய நிதி கையில கடைச்சு விடுத்து விஸ்வாமித்ரருக்கு அமூல்யமான இந்த நிதியை பெற்றுக்கொண்டு போறார். இந்த மரகத மணியையும் வைடூரிய மணியையும் திரும்பி திரும்பி பார்க்கிறார். ஷியாம கௌர சுந்தர தோவுபாயி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார். வெளியில பார்த்தா கம்பீரமான ரிஷி, மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார் இது எனக்கு கிடைக்கக்கூடிய நிதியா, எனக்கு கிடைக்கக்கூடிய நிதியா, என் பின்னாடி ஓடி வருதே இது ரெண்டும். பிரபு பிரம்மண்ய தேவமை ஜானா மோகினி தீபிதா தஜேவு பகவானா பிரபு பிரம்மண்ய தேவமை ஜானா. பகவான் சொல்றான் நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதரிசனம் அனுவிரதாம்யகம் நித்யம் பூஜே ஜேத்யங்கிரேணுவிகி. நிரபேட்சனாக மனநசீலனாக சாந்தனாக கூடிய மகாத்மாக்கள் சாதுக்கள் பாகவதால் அவள் பின்னாடி நான் ஓடுறேன். அவர்களுடைய பாததூளி என் தலையில விழாதா என்று நினைச்சு ஓடுறேன் என்று பகவான் சொல்றானே அதை இங்க நிரூபிக்கிறானே நினைச்சுக்கிறார். பிரபு பிரம்மண்ய தேவமை ஜானா நான் சாமர்த்தியமா பேசி அகம் வேப்தி மகாத்மானம் எதை பேசி அங்கு செல்லுபடி ஆகலேன்னு விசாமி தெரிஞ்சுக்கிறார். என் சாமர்த்தியம் இல்ல, வசிஷ்டருடைய சிபார்த்துதான் அங்கு செல்லுபடியாச்சுன்னு சொல்ல இவருக்கு இஷ்டம் இல்ல. பின்ன எப்படி வந்தார்னா என் பிரபுவாகா என் பின்னாடி வரணும்னு ஆசை, அதனால எப்படியும் அப்பா புத்திய மாத்தீண்டு போடா அம்பின்னு சொல்லும்படியா புறப்பட்டுட்டார். பிரபு பிரம்மண்ய தேவமை ஜானா மோகினி தீபிதா தேவு பகவானா தன்னுடைய தகப்பனார கூட விட்டு என் பின்னாடி